நம்ம வீடியோஸை ரெகுலராக வந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா நீ பிஜிஎம் வீடியோ தானே வந்து போடுவே, என்ன மூவி ரிவியூலாம் இறங்கிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ மக்களே இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வீடியோ வந்துட்டு ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு தான் வந்து போனேன். தேட்டருக்கு போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துட்டு ஒரு படத்துக்கு வந்திருக்கோம். இந்த படத்தோட ஒப்பீனியன் நம்ம வந்து நம்ம வியூவர்ஸ் கூட வந்துட்டு ஷேர் பண்ணோம் அப்படின்னு வந்து தோணுச்சு. அதனால தான் வந்துட்டு ஷெடியூல் போட்ட வீடியோ வந்துட்டு அப்படியே அனலிஸ்ட் வந்து போட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த படத்தை வந்துட்டு இது வரைக்கும் நிறைய படம் வந்து பார்த்துருக்கேன் தேட்டரில் போய். பட் எந்த ஒரு படத்தையும் வந்துட்டு நம்ம ஒப்பீனியனோ இல்லை வந்துட்டு நம்மளோட இதெல்லாம் வந்துட்டு நம்ம சொன்னது வந்து கிடையாது. நான் ஏன்னா அது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு, இப்போது எனக்கு வந்துட்டு ஒரு படம் பிடிக்கும் அப்படின்னா மேபி வந்துட்டு உங்களுக்கு அந்த படம் பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் வந்துட்டு இதை பற்றிலாம் நம்ம சொல்கிறது கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு எனக்கு என்னமோ இந்த படத்தை பற்றி வந்துட்டு இன்றைக்கி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு தேட்டர்லேருந்தே ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு இப்போ தான் படம் முடிஞ்சு வந்தேன். நாங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஐ திங்க் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷோவே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 7:00 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐ திங்க் 4:00 ஷோ வந்துட்டு இருந்துச்சு. நான் அதுக்கு போல் 7:00 ஷோ பார்த்து ஒரு 10 மணியாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சிச்சு. ஸோ லிட்டரலி வந்துட்டு நான் ஒரு 130 ரூபா கொடுத்து இந்த படத்தை வந்து பார்க்க போனேன். எனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்துட்டு இந்த படத்தை நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது அதில் கனெக்ட் ஆகுமோ, இதில் வந்துட்டு இவங்க வருவாங்களோ அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு இந்த படத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே வந்துட்டு வச்சுட்டு போகாதீங்க. ஃப்ராங்காக வந்து போங்க, ஃப்ரீ மைண்டடாக வந்து போங்க. பார்ப்போம் நம்ம விஜயை பார்க்க, லோகேஷை பார்க்க எப்படி வந்துட்டு இந்த படத்தை எடுத்திருக்கான் அப்படின்ற ஒரு தாட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி வந்துட்டு இது எல்சியூவில் கனெக்ட் ஆகுதா, அங்கே இவங்க கேமியோ பண்ணியிருக்காங்களா அப்படின்ற தாட்டில் போனீங்க அப்படின்னா மேபி வந்துட்டு அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால் வந்துட்டு ஃப்ரீ மைண்டடாக அந்த படத்தை பார்க்க போங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு த்ரிஷா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களோட இவங்க பழைய படங்கள்லாம் வந்து பார்த்துருக்கேன். த்ரிஷா அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்துட்டு நான் 7 மணிக்கு ஷோ வந்துப்பேன். இல்லைன்னா வந்துட்டு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஓகே படம் இறங்கி வந்துட்டு ஒரு 1 வாரம் தாண்டி வந்து நம்ம போகலாம், அப்போ தான் வந்துட்டு கிளியராக இருக்கும். இல்லைனா வந்துட்டு இங்கே பாதி இந்த எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா படமே பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பாட்டு வந்துச்சுனாலும் சரி, ஒரு ஃபைட் வந்துச்சுனாலும் சரி, அப்படியே ஃப்ரெண்டில் போய் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே என்ன பேசுகிறாங்க என்ன எதுவுமே வந்து கேட்காது. பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த படம் எனக்கு 1st நாள் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஃபைனலி வந்து பார்த்துட்டேன். அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு விஷயம், இந்த படத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு சர்ப்ரைஸாக இருக்கும். என்னடா இது இப்படியெல்லாம் நடக்கு. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இது எல்சியூவில் கனெக்ட் ஆகுதா அதில் கனெக்ட். ஆக்சுவலாக படம் பார்க்க உள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா இது எல்சியோ இல்லையா அதை விட்டுருக்கடா, இதை யாராலையும் அப்படின்றது காமிங்க அப்படின்ற மாதிரி இருக்கு மக்களே. லிட்டரலி வந்துட்டு அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. யார் யார் அந்த லியோ அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அது நான் சொல்லும்போது மேபி உங்களுக்கு புரியாது, படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அண்ட் அதே மாதிரி யாராவது கேமியோ பண்ணியிருக்காங்களா, இது எல்சியூலலாம் இருக்கா அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் இப்போ பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் போனீங்க அப்படின்னா அந்த ஹைனா சீன், ஹைனா சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைனா சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, கேமரா வந்து ஒரு ஃபைட்டில் சுற்றி எடுப்பாங்க. சத்தியமாக எனக்கே தலை சுற்றி சந்த இடத்துல வந்துட்டு என்னடா இப்படி சுற்றுறீங்க அப்படின்னு. அதே மாதிரி வந்துட்டு ஃபைட்டெல்லாம் வந்துட்டு உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி அனிருத்தோட மியூசிக் வேறு லெவல், தலைவன் வந்துட்டு வேறு லெவல். இந்த மியூசிக்கை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு படத்தை பார்த்தா படத்தில் வந்துட்டு மேபி உங்களுக்கு அந்த அளவுக்கு இது இருக்காது. பட் அந்த மியூசிக் எல்லாம் வந்து பார்க்கும்போது வந்துட்டு வேறு லெவல். அது வந்துட்டு ரீசெண்டாக அந்த ஜெயிலர் படத்துலலாம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்துட்டு மியூசிக் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த மியூசிக்கோடு வந்து பார்க்கும்போது படம் வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதிலே வந்து சொல்லலாம். ஸோ மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அண்ட் பாட்டெல்லாம் வந்துட்டு ரொம்பவே தரமாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் இந்த படத்தில் நான் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த சந்திரமுகியெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, தலையை வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒரு ஃபைட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி வந்துட்டு இதில் வந்துட்டு எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நார்மலாக வந்துட்டு விஜய் உள்ளே வருவார், எந்த ஃபைட்டும் இருக்காது பாட்டும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய மலையாள படத்துலலாம் வந்து பார்க்கலாம். பட் தமிழில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது, அதுவும் இவ்வளோ பெரிய ஹீரோ வந்துட்டு பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இது வந்துட்டு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சாந்தியாக வந்து போகும். செகண்ட் ஆஃப் வந்துட்டு அதுக்கு அகெயின்ஸாக வந்து போகும். அண்ட் இதில் நான் சொல்கிறது வேணால் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க, இந்த படத்தில் வந்துட்டு எல்சியோ கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறத விட வந்துட்டு யாரடா அவன், யாரடா அந்த ஆள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே வந்துட்டு ஈகராக இருக்கும் அது வந்து பார்க்கும்போது.
ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மக்களே வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மற்றபடி மேபி வந்துட்டு அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ரீமைண்டடாக வந்து போக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். மற்றபடி வந்துட்டு ரேட்டிங் அது இது அதெல்லாம் வந்து தெரியாது. எனக்கு வந்து படம் பிடிச்சிருந்துச்சு, நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் எக்ஸ்பெக்டேஷனோட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஸோ இந்த ஒப்பீனியன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். பார்ப்போம், பை.